இப்போ நீங்கள் கேட்க போகிறது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரின்னு சொல்கிறத விட ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சி நம்ம லைஃப்பில் வெறும் சக்ஸஸை மட்டும் கொடுக்காமல் வேறு என்ன விஷயங்களாத்தையும் மாற்றுது அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் எப்பவும் சொல்கிறது தான், ஈர்ப்பு விதி அப்படின்றது ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடையாது, நம்ம வாழ்க்கையை வேரோட மாற்றுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம எண்ணங்களாக இருக்கட்டும், நம்ம ஒரு அப்ரோச் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், இன்றைக்கு வரைக்கும் நம்ம லைஃப் எப்படி இருக்கோ அது வந்து நம்ம ஒரு பயிற்சியை ஆரம்பித்து அதை முடிக்கும் போது லைஃப் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அதாவது இவங்க பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய சக்ஸஸ் பற்றி பேசினதை விட இதை பயிற்சி பண்ணும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் வருதுன்னு அதிகமாக பேசியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த ஒரு சக்ஸஸை தாண்டி நம்ம லைஃப் எவ்வளோ தூரம் மாறியிருக்குன்றது தான் எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா சக்ஸஸ்ன்றது கிடச்சிருச்சு, ஹாப்பி ஆகிட்டோம், ஆனால் அதுக்கு அடுத்த மூமெண்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் லைஃப்பை லீட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அடுத்தடுத்த விஷயங்கள்லையும் நம்ம முதல்ல அடைஞ்ச மாற்றங்கள் எவ்வளோ தூரம் அது ஈஸியாக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ப்ராக்டிஸே. பிஃபோர் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் ஆஃப்டர் லா ஆஃப் அட்ராக்ஷன்னு தன் வாழ்க்கையை ரெண்டு பகுதியாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பயிற்சிகளை முழுசாக உணர்ந்து சக்ஸஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அதே ஃபீலிங் தான் இருக்கும்னு நம்புகிறேன். எனக்கும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோரி கைண்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங் அப்படின்றத விட மேஜராக நம்ம லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்றது தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்டோரியை கேளுங்க. ஹாய், என் பேர் வைஷாலி. என்னோடய ஊர் வந்து திருச்சி. செப்டம்பர் மாதம் நான் சீக்ரெட் ஆடியோ புக் வந்து கேட்டேன். அது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு தாட் இருந்தது. என்ன தாட்னா, ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன்னாலே என்னென்னா நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு, அப்படியா நம்ம நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் போக போக என்னோடய தாட் வந்து என்ன சொல்லணுச்சுன்னா, அப்படின்னா நம்ம எது நினச்சாலும் நடக்கணும் தானே, அப்படியே நடக்கலை அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை பிலீவ் பண்ணுறதே விட்டுட்டேன். எப்பவும் போல் யூடியூப் பார்த்துட்ருக்கும்போது ஜே அண்ணாவோட எபிக் ரீகேப் சேனல் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அது வழியாக நான் 55x5 அந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஒரு பெரிய பிலீவ் இல்லை, இது ஒரு நாளைக்கு இம்போஷன் மாதிரி இருந்ததுனா எப்படி நடக்கும்ன்ற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே போய் பிளேலிஸ்டில் போய் ஒவ்வொரு வீடியோஸாக பார்த்தேன். ஃபஸ்ட்டு கிராட்டிடியூட் பார்த்தேன், அப்புறம் விசுவலைசேஷன்னா என்ன, வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னு ரொம்ப டீப்பாக போய் பார்க்க ஆரம்பித்தேன். அண்ணா வந்து எப்போவுமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பெரிய ப்ராக்டிசஸ்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கிராட்டிடியூட்னா என்னன்னு ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்தேன். அதுக்கப்புறம் டெய்லி எழுத ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட் நாள் எழுதும்போதே எனக்குள்ளே அவ்வளோ சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு டெய்லி கிடைக்கணும்னு நினச்சிட்டு அது ஒரு ரெகுலர் ப்ராக்டிசஸாக ஃபாலோ பண்ணேன். 1 மந்த்க்குள்ளேயே வந்துட்டு என்னோடய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுறத நான் பார்த்தேன். பார்க்கும்போது டெய்லி நான் வந்து எபிக் ரீகேப் சேனல் பார்க்காம இருந்ததே கிடையாது, ஒவ்வொரு வீடியோஸும் பார்த்துட்ருப்பேன். போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் பிளேலிஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு நோட் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்கேஸ் எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கிட்டேன். எனக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் எடுத்து பார்த்துட்ருந்தேன். சுற்றி இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி எப்பப்பட்டாலும் எழுதிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. நான் எதையுமே காதில் வாங்கலை, என்னோட ப்ராக்டிசஸ் மட்டுமே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஜெயண்ணா வந்து எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஏன்னா வந்துட்டு என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்தை வந்து நான் அனுபவிச்சுட்டு இருந்தேன். எப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஆரம்பித்தோன்னா எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் தான் கிடையாது, யாராக இருந்தாலும் ஓகே அலைன்ஸ் தானே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருந்தேன். அதுக்கப்புறம் ஜாப் போக ஆரம்பித்தேன். ஜாப் போக ஆரம்பித்தோம், வீட்டில் ஒரு சில சுச்சுவேஷன்னால் என்னால் ஜாப் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு மோர் ஓவர் ஒரு 8 மந்த்ஸ் போயிருப்பேன். 8 மந்த்ஸ் போயிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னால் கண்டினியூ பண்ண முடியல, டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, வீட்டில் இந்த மாதிரி அலைன்ஸ் பார்த்துட்டே இருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னாச்சு பார்க்கலையா பார்க்கலையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன நடந்தாலும் அது பெரிய விஷயமா நான் எடுத்துக்கவே இல்லை.
இது யூஸ்வலாக நடக்கிறதானு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த சூழ்நிலையே அப்படியே மாறிடுச்சு. என்னை சுற்றி ஃபுல்லாக நெகட்டிவிட்டி இருக்கிறத வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக வந்துட்டு நானாக ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பிலீவ் பண்ணாதான் அதை நம்புவேன். அது வரைக்கும் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதே மாதிரி வெளியில் வந்துட்டு எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு இப்படி நடந்தால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் டோட்டலாக மாறினது எனக்கே தெரிஞ்சிச்சு. எல்லாருமே சொல்ல ஆரம்பித்தாங்க, எப்படி நீ வந்து மாறிட்ட, இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க, முன்னாடியெலாம் இப்படி கிடையாது. நான் எப்படின்னா எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், என்னை சுற்றி இருந்த நல்ல விஷயத்தை நான் பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஜெயனாக தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்தை பார்க்க வச்சாங்க கிராட்டிடியூட் மூலமாக. கிராட்டிடியூட் எழுதும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு என்னை சுற்றி இவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது, என் மேலே அன்பு காமிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ நாள் நான் அதை வந்து கேர் பண்ணிக்கவே இல்லைன்னு சொல்லி என் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பித்தேன், நீங்கள் திங்கிங்கை மாற்றுங்க, பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயத்தையே பேசுங்க, நினைங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் எல்லாருக்கும் டீச் பண்ண ஆரம்பித்தேன். சேனலை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணேன், மோரோவர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். நான் ரெண்டு ப்ராக்டிசஸ் மட்டும்தான் பண்ணேன், அதுக்கே வந்து நான் சீக்கிரமாக 4 மந்த்ஸ்லேயே வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. டெய்லி காலைல கிராட்டிடியூட் எழுதுவேன், அஃபர்மேஷன் கேட்பேன், அது மட்டும்தான் நான் பண்ணிட்டுருந்தேன். இது வந்து கண்டினியூஸ் ஹேபிட்டாக இருந்துச்சு எனக்கு. காலையில் எழுந்தோடனே நான் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை வந்துட்டு கிராட்டிடியூட் எழுதிட்டு தான் நான் மற்ற வேலையெல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒர்க் இருக்கும், வீட்டில் நிறையா ஒர்க் இருக்கும், அஃபர்மேஷன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நான் படுக்க கேட்டுகிட்டே வேலை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி கேட்டுருந்த மாதிரி ராத்திரியும் அந்த அஃபர்மேஷன் கேட்டுகிட்டே நான் தூங்கிடுவேன், ராத்திரியும் கிராட்டிடியூட் எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டுருந்தேன். ஆனால் நான் என்ன என்னோடய திங்கிங் எப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவாக மட்டும்தான் இருந்துச்சு. என்னை சுற்றி நல்லதே பேசினேன், நல்லதே நினச்சேன். என்னோடய லைஃப் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், நல்லாயிருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சி வாழ ஆரம்பித்தேன். அந்த மாதிரி நான் மேனிஃபெஸ்டோ பண்ணேன். ஜெயண்ணா தான் எனக்கு எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு கோல் இருக்குது அப்படின்னா அதை ரீச் பண்ணுறதுக்கான ஹர்டில்ஸ், அதாவது தடைகளை பார்க்கக்கூடாது, அந்த கோல் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த தடையை மட்டும்தான் பார்த்து பழகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இது மட்டும் இல்லை, எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. என்னை சுற்றி நல்லதை பார்க்க ஆரம்பித்தேன். ஹோல் டேயே பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எனக்கு. ஒவ்வொரு நாளும் ரொம்பவே அழகாக இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கிறேன். ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது, என்ன நானே மாற்றிக்கிட்டேன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது, எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக மற்றவங்களையும் நான் வச்சுருக்கேன், பாசிட்டிவிட்டியோடு நடந்துக்கிறேன். என்னை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் இருந்தாலே வந்து ஈஸியாக எல்லாமே கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. கிராட்டிடியூட் வந்து என்னால் விடவே முடியாது, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து என்னென்னா டெய்லி மார்னிங் வந்து எழுந்து கிராட்டிடியூட் எழுதுறது தான். எவ்வளோ வேலை இருந்தாலும் நான் கிராட்டிடியூட் எழுதுறத கண்டிப்பாக வச்சுருந்தேன். அப்புறம் இடையில கொஞ்சம் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மட்டும் பண்ணுவேன். நல்லதே நினச்சா நல்லதே நடக்கும். என்னோடய லைஃப் மோட்டோ வந்து இப்போது எண்ணம் போல் வாழ்க்கை அதுதான் இருக்குது. நான் எல்லா இடத்துலையுமே நான் அதுதான் சொல்கிறேன். என்னோடய வால்பேப்பர் எல்லாமே அதுதான் வச்சுருக்கேன் நான். அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, எப்போவுமே வந்துட்டு நல்லது மட்டுமே யோசிங்க, நல்லது மட்டுமே பேசுங்க, எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. யாரை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம், யாருமே வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வந்துட்டு ஏதாவது ஒரு குறை இருக்கும், அதை வந்துட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க தப்பு பண்ணால் அவங்கள்ட்டே சொல்லுங்கள். பின்னாடி போய் காசிப் பேசுறது, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுறது அதெல்லாம் வேண்டாம். யாருமே இந்த உலகத்தில் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருக்கிட்டேயுமே ஏதாவது ஒரு குறை இருக்கும். எல்லாருமே ஒரு யுனிக் கிரியேச்சர் தான் இந்த உலகத்தில்.
த்ரீ மந்த்ஸாக வந்து நான் ரொம்ப பார்க்குறேன். நான் வந்துட்டு யார் பற்றியுமே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லை. என்னை சுற்றி இவ்வளோ நல்லது இருக்குது, அந்த நல்லதை மட்டும்தான் பார்க்குறேன். எவ்வளோ பேர் வந்து எதுவுமே இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நான் நம்மளை சுற்றி எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது அதை மட்டும் பார்க்கலாம். கிராட்டிடியூட் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஜெயண்ணா. ப்ராக்டிசஸ் டெய்லி பண்ணுவேன். நான் ரொம்ப மனசார நன்றி சொல்லிக்கிறேன் ஜெயண்ணா. ஏன்னா ரொம்ப என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெரிய மேட்ராக கன்சிடர் பண்ணி என்னையும் ஹர்ட் பண்ணாங்க, பயங்கரமாக ஹர்ட் பண்ணாங்க. அதுலேருந்து என்னோடய லைஃப் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் முன்னாடி, லா ஆஃப் அட்ராக்ஷன் பின்னாடி, இப்படி பிரிச்சுக்கலாம். அவ்வளோ சேஞ்சஸ் வந்து நடந்தது வந்து மெயின் ரீசன் நீங்கள் தான். என்ன தான் நான் வந்து சீக்ரெட் புக் பார்த்தாலும் அதோட கிளியர் டெஃபினேஷனை வந்து இவ்வளோ அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப லைவ்லியாக எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்யூ.